ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் பேட்ராப். நான் உங்களுக்கு கோபி. ஸோ இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கப்புட் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்துருக்கு. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதாவது நீங்கள் யாருக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஸோ முழுக்க முழுக்க வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவே நான் ரெண்டு பார்ட்டாக போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு யாருக்கா சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷாப்பு. எந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களை லவ்வருக்கோ ஒய்ஃபுக்கோ இல்லை குழந்தைக்கோ எதுவாக இருந்தது எல்லாத்துக்குமே வந்து ஒட்டுமொத்த கிஃப்ட் ஐட்டமும் இந்த ஷாப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கஸ்டமைஸ் கிஃப்ட் தான். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தா கரெக்டாக நம்ம 𝙷𝙴𝙺𝙺𝙺 இருக்குது. ஸோ 𝙷𝙴𝙺𝙺 ஓடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் இருக்குது. ஸோ கரெக்டான அட்ரஸ் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அப்படி உள்ள என்னெல்லாம் காட்டுறாங்கன்றது நம்ம வீடியோ போய் பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ் க்யூபிட் சர்ப்ரைஸ் ஷாப்ல இருந்துச்சு. ஸோ பிரதர் தான் ஓனர். ஸோ ஹாய் பிரதர், என் பேர் கோபி. நாங்கள் பேட்டராப் யூடியூப் சேனல் வந்துருக்கோம். உங்க என்ன பிரதர்? என் பேர் சதீஷ் ப்ரோ. சதீஷ், ஓகே. நம்மளோட கரெக்டான லொகேஷன் எங்க ப்ரோ இருக்குது? இது எக்ஸாக்டா சொல்லணும்னா 𝙷𝙴𝙺 ஓட்டி தான். 𷷷𝙴𝙺 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிடையாது. நிறைய பேர் போன் பண்ணி 𷷷𝙴𝙺 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்துட்டு 𷷷𝙴𝙺ல இருக்கு எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ 𷷷𝙴𝙺 ஓட்டியில இருக்கு கடை. கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும் கணேஷ் டிம்பருக்கு பேக் சைடுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து காவேரி டெக்ஸ்டைல்ஸ் புதுசா திறந்துருக்காங்க பிரம்மாண்டமா. அதுக்கு அப்படியே பேக் சைடு வரும். பார்க் பக்கத்துல இருக்கு. பார்க் பக்கத்துல இருக்குன்னு தெரியல நேர்ல வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். இது எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா? சில பேர் பார்ப்பாங்க இது எப்படி இருக்கும் இந்த உட் தெரியும் ஏத்தர்லி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெஸ்டான ஒரு இடம் சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கஸ்டமைஸ் கிஃப்ட்னா மினிமம் ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச் வந்து இருக்கு? கஸ்டமைஸ் கிஃப்ட் 100 ருபீஸ்ல இருந்து இருக்கு. 100 ருபீஸ் அந்த போட்டோ போட்டு தரது 100 ருபீஸ்ல இருந்து இருக்கு. போட்டோவே 100 ருபீஸ் வந்து இருக்கு. ஸோ நம்மகிட்ட ஹையஸ்ட்னா எந்த லெவல் இருக்கும்? ஹையஸ்ட் நீங்க எவ்வளவு ஆனா பண்ணிக்கலாம் ப்ரோ. உங்களோட இதை பொறுத்து ரொம்ப இதெல்லாம் இல்ல. இப்போ நார்மலா இந்த கட் அவுட் எல்லாம் கொஞ்சம் ஹை பெருசா ஒண்ணு வேணும் ரீசெண்டா வந்து என் ஃப்ரெண்டோட அப்பாக்கு நாங்க பண்ணி கொடுத்தோம். அவர் தவறிட்டாரு. பட் நான் அவர் வந்து லைவ் ஸ்டாச்சு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். வந்து நல்லா பெரிய கட் அவுட் வைக்கிறதுக்காக நாங்க பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட என் ஹைட்ட விட கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. சோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு 8000-10000 அந்த ரேஞ்ச். இருக்கு நல்லா இருக்கு.
எல்லா லேம்ப்லயுமே இந்த வெரைட்டி இருக்கும். சில லேம்ப்ஸ் மட்டும் உங்களுக்கு மல்டி கலர் இருக்கும். அப்படி அது பார்க்கலாமா? ஆமா, இது எல்லாத்துக்குமே ரேட் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்க பார்த்த லேம்ப் இருக்கு இல்லையா, இந்த லேம்ப் தான் வந்து ஆன்லைன்ல பாக்குறது. இந்த கிறிஸ்டல் லேம்ப் தான் முக்கவாசி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய போயிட்டு இருக்கு, நிறைய சேல் ஆயிட்டு இருக்கு. இதுலயே வெரைட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி வரும். ஆமா, ரெண்டு வெரைட்டி வரும். ஒன்னு வந்து இந்த மாதிரி மூணு லேம்ப் வச்சு, அதாவது எல்லோ, ஒயிட், ஒயிட் அண்ட் எல்லோ. இன்னொன்னு மல்டி கலர் வித் ரிமோட் வரும். வித் ரிமோட்டோட, வித் ரிமோட்டோட வரும். ஓகே ஓகே, இது ட்ரை பண்ணி போலாம். மல்டி கலர் இருந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஒரு தடவை ஏஞ்சி போய் தான் மாத்தணும். இல்ல எனக்கு ஸ்மூத்தா மாறணும் அப்படின்னா, இது ஸ்மூத்தா மாறுறது, கலர் மாறிட்டே இருக்கும், ஸ்மூத்தா மாறும், பொறுமையா மாறிட்டே இருக்கும். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இது உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மி பண்ற மாதிரி இருக்கு, அதிகம் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, இப்ப பெட்ரூம் படுத்துட்டு இருக்கும்போது நம்ம எங்கேயாவது வச்சுட்டு நம்ம ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணிட்டே பண்ணலாம். இதை பார்த்துட்டு சூப்பரா இருக்குது. சோ இதுல இன்னொரு டைப் சொன்னீங்களா பிரதர், அது என்ன பிரதர்? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வாஸ்து ஐட்டம் மாதிரி இருக்கும். வாஸ்து ஐட்டமா? சரி, இல்ல இன்னொரு ஐட்டம் சொன்னீங்களா ப்ரோ? இது எல்லாமே வந்து வாஸ்துக்காக வச்சிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க வீட்டுல. ஆமா, இப்ப வாஸ்து மீன் அந்த அரவணா சொல்றாங்களே, அந்த மாதிரி கண்டென்ட் தான் இதுவும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஃபவுண்டன் எல்லாம் வீட்டுல வச்சா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கட் பண்ணி வச்சுட்டு வச்சா தண்ணி வந்து ஒரே இடத்துல ஊத்தும் போது காசு வந்துகிட்டே இருக்கும் வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரா போயிட கூட வீட்டை விட்டு வெளியே போயிடும் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபிஷ் டேங்க் இருக்கிறதும் அந்த ரீசன் தான், உள்ள வந்து ஃபுளோ இருந்துகிட்டே இருக்கும், வீட்டுல காசு ஃபுளோ இருந்துகிட்டே இருக்கும், அந்த கண்டென்ட் தான். அதே மாதிரி ஃபுளோ வைக்கிறதுக்காக எனக்கு ஃபிஷ் எல்லாம் வளர்க்க முடியாதுன்னா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்கிடுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள வந்து மோட்டர் இருக்கும், உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் போயிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள என்னென்ன டெக்கரேட்டிவ் ஜம்கீஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நீங்க இப்படி பாக்குறத விட, நான் இப்ப லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன், அது ஒண்ணும் சூப்பரா இருக்கும். ஆமா, லைட் ஆஃப் பண்ண அப்படியே கீழே அந்த அந்த மாதிரி இருக்கு. எனக்கு உங்களுக்கு எல்இடி லைட் வச்சு வரும், என்கிரேவ் பண்ணி இருக்கு, உங்களுக்கு லித்தோஃபைன் மெட்டீரியல் அதுவும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஆன்லைன்ல பாக்குற விஷயம் தான். இது வந்து உங்களுக்கு நார்மலா பாக்கும்போது போட்டோ தெரியாது, பட் வெளிச்சத்துல பாக்கும்போது உங்களுக்கு போட்டோ தெரியும். ஓகே ஓகே ஓகே, இது அது அந்த மாதிரி. ஆமா ஆமா, ஓகே பாத்தா. இது சோ இதுலயே வந்து நம்ம கிட்ட கீ சேஞ்ச் இருக்கு, நார்மலா 450 ல இருந்து இருக்கு, நம்ம கிட்ட கீ சேஞ்ச் 450 ல இருந்து இருக்கு. ஆமா ஆமா, இது ஏதோ தெரியல, அந்த அளவுக்கு தெரியல. இல்ல இப்போ தெரியும் பாருங்க. இப்போ தெரியுது, போட்டோ ஸ்கிரீனா தெரியுது, அட போட்டோ மட்டும் தெரியுது. ஆனா லைட் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. இதுலயே ரெண்டு வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட, ஒன்னு வந்து என்கிரேவ் பண்ணி இப்படி வர்றது, இதுலயும் மல்டி கலர் லைட் எரியும். இந்த மூணு லைட் எல்லாமே உங்களுக்கு லைட் எரியாது தான். சோ லைட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இதுவும் ரேட்டும் மாறும். அப்படி ஸ்மால் சைஸ் ஸ்டார்டிங் மூணு லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 ல இருந்து வருது அந்த மெட்டீரியல். ஓகே, மூணு லைட் வந்து 1500 ல இருந்து இருக்கு. 1500 ல இருந்து, சோ 1500 க்கு எத்தனை போட்டோஸ் போடலாம்? ஒரு போட்டோ போட முடியும், ஒரு போட்டோ தான் போடணும். சோ இப்போ அதுல என்ன ரெண்டு சைடு இருக்கு, மூணு சைடு வேணும் அப்படிங்கிறது 2500 அப்படியே ஏறிட்டே போகும். ஓகே, போட்டோஸ் ஏத்த மாதிரி அதுலயே இருக்கு. இப்போ இந்த பால் 1500 சொல்லிட்டாங்கன்னா அதுல ஒரு போட்டோ தான் போட முடியும். ஆமா, சைஸும் மாறும். இப்போ இந்த சைஸ்னா வேற, இந்த சைஸ்னா ரேட் வேற. ஓகே ஓகே, அது போட்டோஸ் ஏத்த மாதிரி மாறும் அது. ஆமா, ஓகே ஓகே, சூப்பர் சார்.
சோ பாருங்க ஒயிட் கலர் பாட்டில்லாம் இருக்கு. இது என்ன பிரதர்? இது எல்லாத்துலயுமே போட்டோ போடலாம் ப்ரோ, இல்ல வேர்டிங்ஸ் பண்ணா வேர்டிங்ஸ் போடலாம். நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறதுனா பொண்ணுங்க நிறைய பேர் வந்து பிடிஎஸ் கேக்குறாங்க. நம்ம பிடிஎஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு பிரான்சைசி மாதிரி கூட பண்றோம்னு கூட சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா சம்மர் ட்ரெண்ட்ல இருக்கு. கொரியர் எல்லாமே வந்து மக்ல இருக்கட்டும், அது இல்லாம வந்து ஸ்பாட்டிஃபை பிடிஎஸ் பாட்டு போட்டு கேக்குறாங்க, கீச்சைன்ஸா இருக்கட்டும். அது போக உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல வந்து லோகோ, பிடிஎஸ் ஓட லோகோ, ஆர்மியோட லோகோ இதெல்லாம் போட்டு, இது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் சொன்னா கேப் கூட இருக்கு நம்ம கிட்ட. கேப் வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா, கேப்ல கூட லோகோ போட்டு வர மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, வேற லெவல் பிரதர். டி-ஷர்ட்ஸும் பண்றோம். டி-ஷர்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, டி-ஷர்ட்ஸும் இருக்கு. இது நான் பாக்கவே இல்ல. டி-ஷர்ட் தான் இருக்கு. கேப், டி-ஷர்ட் இதெல்லாம் பாரு. அது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கீச்சைன்ல கூட சொல்லிட்டீங்க, பட் டி-ஷர்ட் கேப் நல்லா இருக்கு. சோ கலர் எல்லாமே அவங்க அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணி இது பண்ணலாம். ஆமா, அதுக்கேத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். நார்மலா வந்து என்ன ஆன்லைன்ல பாக்குறீங்களோ அதே ரேட் தான். 999 வரும். ஹூடிஸ் என்ன 2000 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, மெட்டீரியல் பொறுத்து மாறும். ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். சோ இது நம்ம பில்லோஸ் நிறைய வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன பிரதர்? நார்மலா இது கிடைக்குமே எல்லாத்துலயும்? இது இங்க என்ன ஸ்பெஷல்? இதுல எல்லாத்துலயுமே போட்டோ போட்டு தர மாதிரி இருக்கும் ப்ரோ. எல்லாத்துலயும் போட்டோ போடுங்க. ஆமா ஆமா, என்ன பிரதர் சொல்றீங்க, பில்லோ இல்லையா? ஆமா ப்ரோ. சிங்கிள் சைடு டபுள் சைடா பிரதர்? எது வேணா இருக்கு ப்ரோ, சிங்கிள் சைடும் இருக்கு டபுள் சைடும் இருக்கு. பில்லோஸ்லயே நிறைய வெரைட்டியா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க விஷயம் நான் காட்டுறேன். நம்ம கடையில் நிறைய மூவ்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் நான் காட்டுறேன். கீழே ஃபுல்லாத்தையும் இறக்கி போட்டீங்க. ஆமா, பில்லோஸ்ல நம்ம கிட்ட இப்போதைக்கு நான் காட்டுற மாதிரி காட்டுறேன். ஏன்னா நிறைய பில்லோஸ் இருக்கு எக்கச்சக்கமா. எல்லாத்தையுமே போட்டோ போடுற மாதிரி தான். பெரிய பெரிய பில்லோஸும் இருக்கு, சின்ன சின்ன பில்லோஸும் இருக்கு. ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க பில்லோஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெடி பேரு. நார்மல் நல்லா இருக்கு, செம்ம சாஃப்டா இருக்கு. ஆமா, ஓகே ஓகே. இது அந்த இதெல்லாம் போகாதானா? போகாது, போகாது. ஓகே ஓகே, ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. சோ இது போக நம்ம கிட்ட டபுள் ஹார்ட் இருக்கு. டபுள் ஹார்ட் முக்காவாசி மிரர்ஸ் மாதிரி கல்யாணத்தை கொடுக்கறது. இதுல என்ன வெரைட்டினா, நார்மலா இப்படி பில்லோ இருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள ரெண்டு போட்டோ, மாப்பிள பொண்ணு ரெண்டு பேர் போட்டோ போடலாம். ஓ, பேக் டைப் இருக்கு. ஆமா, இது வேற லெவல் இருக்கு உண்மையிலே. இது இது ஓபன் பண்ணா மாப்பிள்ள பொண்ணு போட்டோ போட்டோ உள்ள இருக்கும். அது சோ இந்த மாதிரி வச்சா, இந்த மாதிரி கொடுத்தா சர்ப்ரைஸ் அவங்க பாக்கும்போது உள்ள போகும்போது சர்ப்ரைஸ் நிறைய இருக்கும். ஆமா, இது வந்து உங்களுக்கு என்னன்னா நார்மலா 1500ல இருந்து இருக்கு பில்லோஸ். பெரிய பில்லோஸ் எல்லாம் உங்களுக்கு போக போறது, இந்த ஹார்ட் பில்லோ எல்லாம் போக போறது 1800 மேக்ஸிமம், 1800 2000ல முடிஞ்சிரும். இது ஒரு வெரைட்டி. இதுல பையன் பொண்ணே தனியா பிரிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பையன் டை வச்சிட்டு இருக்க மாதிரி, பொண்ணு ஃபிராக் இருக்கிற மாதிரி ஓபன் பண்ணா உள்ள போட்டோ வரும். உள்ள போட்டோஸ் வந்துரும். இங்க பையன் பேர் கூட போடலாம். இங்க பையன் பேர் வேணா போட்டுக்கலாம், இங்க பொண்ணு பேர் வேணா போட்டுக்கலாம். ஆமா, ஓகே ஓகே ஓகே. சோ இது ஒரு வெரைட்டியான பில்லோ. இது போக நிறைய போயிட்டு இருக்கிறது நம்ம மேஜிக் பில்லோ. மேஜிக் பில்லோ நிறைய பேர் கேட்பாங்க. இது மேஜிக் பில்லோ. இது உங்களுக்கு ஸ்வைப் பண்ணா உங்களுக்கு இங்க போட்டோ வரும். ஆமா ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாக்கலாம். இங்க போட்டோ வரும். ஓகே ஓகே, இப்படி போட்டோஸ் இருக்கும். இப்படி நம்ம பண்ணா போயிடும், திருப்பி இப்படி பண்ணா போட்டோ நம்ம ஃபேஸ் வரும் இல்ல? ஆமா ஆமா, இங்க ஒயிட்ல உங்களுக்கு போட்டோ வரும், கலரா இருக்கும். நார்மலா பின்னாடி போட்டோ போடலாம், டபுள் போட்டோ போடலாம். சூப்பர் பிரதர், இது நான் ஷிப் பண்ணவே இல்ல, நல்லா இருக்கு இது. சோ இது ஒரு போலாம் பிரதர், போட்டோஸ் தான் போட்டா போகுது ப்ரோ, ஒண்ணுமே ஆகாது. இது பாத்தீங்கன்னா ஹார்ட்ல எல்இடி பில்லோ. எல்இடியா? ஆமா எல்இடி. ஆமா ஆமா, லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா காட்டுறேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு. இது ஹார்ட் எல்இடி. உங்களுக்கு உள்ள சுவிட்ச் வரும். சுத்தி உள்ள இருக்குமா? சுத்தி உள்ள இருக்கும். வாவ், கட்டல ஹார்ட் சுத்தி லைட் இருக்கு. ஆமா, உங்களுக்கு இங்க போட்டோ வரும். போட்டோஸ் போட்டு இது பார்த்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கு சார். சமையா இருக்கு. இதுலயே வந்து இது இது இப்போ ஸ்டாக் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வேலண்டைன்ஸ் டே அப்போ வரும். இது வந்து சிங்கிள் லைட் வச்சு வராது. இதுலயே மல்டி கலர் வித் ரிமோட் கூட வரும். அது இன்னும் நல்லா பிரைட்டா இருக்கும். நாங்க மாத்தினது வந்து ஒன்னும் பிரைட்டா வரும்.
இது பாக்கணும் எங்க இருக்கு அப்படிங்கிறதுனா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. நாங்க பண்ண ப்ராடக்ட் எல்லாமே அதுல இருக்கும். சேல் பண்ண கஸ்டமர் போட்டோ போட்டு சேல் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே முக்கியம். ஏன்னா இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இத்தரும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் கோபி பேட்டர் ஆப்ல இருந்து. பாய்.